அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இணைப்பார், எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். ஒரு போதும் பிரியாத துணை நீரே செய்யா, ஒரு நாளும் விலகாத அன்பர் நீர்தானையா. ஒரு போதும் பிரியாத துணை நீரே செய்யா, ஒரு நாளும் விலகாத அன்பர் நீர்தானையா. ஒரு போதும் பிரியாத துணை நீரே செய்யா, ஒரு நாளும் விலகாத அன்பர் நீர்தானையா. உம் அன்பிற்கு அளவில்லையே, உம் நேசத்தில் குறைவில்லையே, உம் அன்பிற்கு அளவில்லையே, உம் நேசத்தில் குறைவில்லையே. ஒரு போதும் பிரியாத துணை நீரே செய்யா, ஒரு நாளும் விலகாத அன்பர் நீர்தானையா. ஜெப ஊழியங்கள் வழங்கும் அன்பரின் ஜெயகீதங்கள். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், பாகம் 9. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், நேசரே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர், கிருபை உள்ளவரே. கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர், கிருபை உள்ளவரே. அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரே அல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. வழங்கும் அன்பரின் ஜெயகீதங்கள். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், பாகம் 9. ரோமர் 5:5 நாம் சுருக்கமாக சில காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நாம் வெட்கப்பட்டு போக இல்லை என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை கனப்படுத்த விரும்புகிற ஆண்டவர். அப்படி அவர் நம்மை கனப்படுத்த விரும்பும் பொழுது, நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன? நாம் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறது என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானவர் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே
தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சில காரியங்களில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு சொல்லி நீங்க கலங்கியிருக்கலாம். உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற பகுதியில ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்தும்படி பல காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை வெட்கப்பட்டு போக நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மூன்று பகுதியாக நாம் சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அன்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கிறதாம். நமக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதாம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஜனங்கள் தங்களுக்கு சொந்தமா இருக்கிறத காரியத்தை சொல்லி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. சில சொல்லுவாங்க, அதோ பாருங்க அவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, அது எனக்கு. எங்க வீட்டுல பாகம் பிரிக்கும் போது எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்பாக, நாங்க திருநெல்வேலி பக்கம் ஊழியத்துக்கு போனோம். அந்த பகுதியில ஒரு குடும்பத்தார் எங்களை அன்போடு உபசரிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, அக்கா எங்களுக்காக நீங்க கொஞ்சம் விசேஷமா ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னா, அதை பாருங்க அந்த பகுதி, அந்த வீடு, அந்த இடம் எல்லாம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டாச்சு. பாகம் பிரிக்கும் போது அது எங்களுக்கு வந்துருச்சு. அதை நல்லா கட்ட, அழகா கட்டணும் அக்கா, அது எங்களுக்கு தான்க்கா, அதுக்காக அந்த பக்கம் கையை நீட்டி நீங்க ஜெபம் பண்ணணும் என்று சொன்னாங்க. எவ்வளவு சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க. கர்த்தர் அப்படியே அவர்களுக்கு அதை கட்டி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, பல நேரத்துல நமக்கே நமக்குன்னு ஏதாகிலும் சொந்தமாக வரும் பொழுது நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஒருவேளை வேலை கிடைச்சிருச்சுன்னா, நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, எனக்கு கிடைச்சிருச்சுங்க சந்தோஷமா சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த இடம் கிடைச்சிருச்சு. ஒருவேளை நல்ல மாப்பிள்ள வரன், பெண் வரன் கிடைச்சிருச்சுன்னா, எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்பானவர்களே, அநித்தியமான பல காரியங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவைதான். நமக்கு பணம் தேவையாயிருக்கலாம், நல்ல வேலை தேவையாயிருக்கலாம், நல்ல வீடு தேவையாயிருக்கலாம், நல்ல வாழ்க்கை தேவையாயிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர் தான். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அருளுகிறவர் தான். வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நமக்கு அவர் அருளுகிறார். ஆனால் ஒன்றை நாம் மறந்து போக கூடாது, நமக்கு அருளப்பட்ட மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை ஒரு பெரிய பங்களா உங்களுக்கு பாகம் பிரிச்சு வந்துருச்சு, நான் சந்தோஷப்படுவீங்க தான். நல்ல வேலை கிடைச்சி பல ஆயிரங்கள் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும்னு சொன்னா சந்தோஷம்தான். இன்னும் வாழ்க்கையில் பல மேன்மையான காரியங்கள், நல்ல டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு, இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருச்சு, சந்தோஷம்தான். எல்லாம் சந்தோஷம்தான். அதற்காக பல சந்தோஷமான காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறாரே, அதை குறித்து எத்தனை பேர் நாம் சந்தோஷப்படுகிறோம். நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாக்கியம் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர், இந்த கால நேரத்துல கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது என்ன தெரியுமா? உனக்காக நான் ஒரு பாகத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அது உனக்காகவே அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு சொந்தம்னு சொல்லி நாம் சொந்தம் பாராட்டுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அபிஷேக முகாமின் முக்கியமான நோக்கம், பிரியமானவர்களே, தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? அவரை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஒருவேளை உங்களுக்குன்னு எழுதி வச்ச சொத்தை உங்க கையில கொடுக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. அது எனக்கு எழுதப்பட்டது, எனக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க.
அல்லது உங்களுடைய இடத்துல வேற யாராச்சும் வந்து ஆளுகை செஞ்சா எவ்வளவு கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு போன் கால் வந்துச்சு. சேலம் பகுதியிலிருந்து ஒரு தங்கச்சி போன் பண்ணினா, அக்கா நான் ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறேன், அக்கா ஜெபிக்கணும். என்ன கேட்கும் போது, எங்களுடைய குடும்பத்துல எங்களுக்கு எங்க சித்தப்பா பெரியப்பா இவர்களுக்கு பாகம் பிரிச்சுட்டாங்க. எங்களுக்குன்னு கிடைச்ச இடத்துல நாங்க எங்க வீட்டை கட்டி நாங்க இருக்கிறோம். ஆனா அடிக்கடி எங்களுடைய சித்தப்பா குடும்பத்தார் எங்களுக்கு பிரச்சனை பண்ணி கொண்டு எங்க இடத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அபகரித்து கொண்டு எங்களுக்கு இன்னும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கதறி கதறி அழ ஆரம்பிச்சா, இன்னைக்கு முழுவதும் எங்க வீட்டுல யாரும் சாப்பிடல, யாரும் தூங்க முடியல, மிகுந்த வேதனையா இருக்கிறது. நான் சொன்னேன், கர்த்தரை நீ உரிமை பாராட்டும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தையும் உரிமை பாராட்டும் பொழுது, அதை சொல்லி நீங்கள் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குரியதை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொன்னது அந்த மகளுக்காக ஜெபித்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியானவர் தான் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம். பல நேரத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். எனக்கு ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, வார்த்தையை நிறைவேற்றுங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க, ஜெபிக்கிறோம். அப்படிதானே நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே சொன்னீங்களே ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, எப்ப செய்ய போறீங்க ஆண்டவரே, நாம் ஜெபிக்கிறோம். சரியான ஜெபம் தான். ஆனால் ஒன்று மறந்து போகிறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா வாக்குத்தத்தங்களை விட மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவர். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் உரிமை பாராட்டி இருக்கீங்க? எத்தனை பேர் எனக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி சுதந்திரிச்சு கொண்டீங்க? யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாரும் அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சொத்தை, அந்த பாக்கியத்தை நம்ம உரிமை பாராட்டாததுனாலே நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த அபிஷேக ஆராதனை முகாமிலே தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவர் மேலும் பொழியப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். எனக்கே அவர் சொந்தம், பரிசுத்த ஆவியான எனக்குரியவர், அவர் என்னுடைய சொந்தம், என்னுடைய சொத்து என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்காக நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை கட்டாயம் செய்வார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலையில் நேரத்துல நான் அறையில இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அநேகர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியின் வல்லமை பெற்றவர்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த வல்லமையான ஆவியாண்ட அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போனவர்களாக சிலர் இருக்கிறீர்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் முன்பு போல மகிமையாய் உணர முடியவில்லை, முன்பு போல இன்பமாய் உணர முடியவில்லை. காரணம், நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சொந்தம் பாராட்டி அவரை உங்களுக்காகவே நீங்கள் காத்து கொள்ளவில்லை. தேவ ஆவின் பிரசன்னத்தை, அபிஷேகத்தை நீங்கள் உரிமை பாராட்டி காத்து கொள்ளவில்லை. தேவ ஆவியானவரை சில நேரங்களில் நீங்கள் துக்கப்படுத்தினீர்கள். எனவே அவர் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்ய முடியாமல் போனது. அன்பானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இங்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்த வான்களை குறித்து நீங்கள் தவறாக பேசியிருக்கலாம், அபிஷேக பாத்திரங்களை நீங்கள் துக்கப்படுத்தும்படி ஒருவேளை பேசியிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற தேவனுடைய பாத்திரங்களை நீங்கள் அலட்சியம் பண்ணிருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவினர் மத்தியிலே தேவன் பயன்படுத்துகிற தேவ ஊழியர்களை நீங்கள் கனம் பண்ணாமல் அலட்சியம் பண்ணிருக்கலாம், அல்லது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்யாமல் போயிருக்கலாம்.
ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை அபிஷேகத்தை இழந்தது போல் இருப்பீர்களானால் இது உங்களுடைய நாள். ஹல்லேலூயா! இந்த நாள் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி உங்களை நிரப்ப போகிறார். ஆமே. சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்கு தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.